ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பாரதி, ஏஎல் ஆரோக்யா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேத்துக்கு வந்து இந்த முழங்கையில் வந்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முழங்கையில் நம்ம வலி வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் காமன்லி வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டென்னிஸ் எல்போ. இந்த டென்னிஸ் எல்போங்கிறது முன்னாடி ஒரு காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து டென்னிஸ் விளையாடும் போது வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதாவது அவங்க விளையாடும் போது அவங்களுடைய மூமெண்ட் இப்படி இருக்கனால இங்கே இருக்கக்கூடிய ஒரு டெண்டான் வந்து வீக் ஆகி அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ காமனாக வந்து அது எல்லாத்துக்குமே வர ஆரம்பிக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வீட்டில் வந்து நம்ம வீட்டு வேலை செய்கிறோம் அப்படின் போது அவங்களுக்கு வந்து நிறைய மூமெண்ட், நம்ம இப்போ பாத்திரம் எடுத்து வைக்கிறோம், இல்லை வீடு துடைக்கிறோம், இல்லை வீடு கூட்டுறோம், எல்லா மூமெண்ட்டுமே இப்படி இருக்குது. ப்ளஸ் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய மவுஸ் யூஸ் பண்ணும்போது இப்படி இப்படி ஆட்டும் போது, ப்ளஸ் வந்து டைப் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து அட்டாச் ஆகும், இங்கே இருக்கக்கூடிய எலும்பில் போய் அட்டாச் ஆகும். ஸோ அதிகமாக இந்த இடத்த வந்து நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணும்போது, இந்த விரிஸ்ட் ஜாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் என்ன மூமெண்ட் எல்லாம் கொடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணுறோமோ அப்போ எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாகி அங்கே வந்து லைட்டாக வீக்கம் வர ஆரம்பிக்கலாம். இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் வந்து லைட்டாக விட்டு போகலாம், லைட்டாக கிழிஞ்ச மாதிரி ஆகலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகி அங்கே வலி வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தசைகளுக்கு இங்கே இருக்குது இல்லையா, இந்த தசைகளுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடிய எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அது அடுத்ததாக பார்த்தோம்னா, நிறைய இந்த மவுஸ் மூவ் பண்ணி வேலை செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த மவுஸோட பொசிஷன் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து இந்த விரிஸ்ட் ஜாயின்ல ஸ்ட்ரெயின் போய் போய் இங்க இருக்கக்கூடிய தசையும் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, கரெக்டாக நம்ம மவுஸை வந்து பொசிஷன்ல வச்சுட்டு இந்த விரிஸ்ட் ஜாயின் கடியில் சின்னதாக பில்லோ மாதிரி செட் பண்ணுறோம், இல்லை டவல் மாதிரி மடிச்சு வச்சுட்டு யூஸ் பண்ணுறோம்னா இந்த தசைகளுக்கான ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ வீட்டில் வேலை செய்கிறோம், இந்த மூமெண்ட்ஸ் வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்றவங்க கண்டிப்பாக பெயின் இருந்தது அப்படின்னா அந்த மூமெண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே எதனால் வந்து அந்த பெயின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முதல்ல மேக்ஸிமம் பார்த்தோம்னா அந்த இடத்துல வலி வந்திருக்குனாலே இன்ஃப்ளமேஷன் வரும். அதாவது டென்னிஸ் எல்போவோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேட்டல் எபிகோண்டைலைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஐட்டிஸ்னு வந்தாலே அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் வந்திருக்கு அப்படின்ற அர்த்தம். அதாவது அந்த இடத்துல வீக்கம், பெயின், ரெட்னஸ் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த இடத்துல வீக்கம் வந்திருக்குன்னா முதல்ல வந்து நம்ம வீக்கத்தை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வீக்கத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேஷண்ட் சொல்லுவாங்க நான் ஐஸ் ஒத்தரம் வச்சேன், எனக்கு வந்து பெயின் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேஷண்ட் சொல்லுவாங்க நான் சூடாக சுடுத்தண்ணியில் ஹாட் வாட்டரில் வந்து ஒத்தரம் கொடுத்தேன், ஸோ எனக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து அந்த இடத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், ரெஸ்ட் இஸ் அ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். செகண்ட் விஷயம் வந்து அந்த இடத்துல வீக்கம் இருந்ததுன்னா வீக்கத்தை குறைக்கணும். ஸோ வீக்கத்தை குறைக்கணும்னா ரெஸ்ட் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் குறையும். அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த இடத்துல பிளட் சப்ளைவை அதிகப்படுத்தணும். ஸோ வந்து ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் கொடுக்கறது, ப்ளஸ் வந்து லைட் ஆயில் மசாஜ் கொடுக்கறது, இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெயினை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய டேர் இருக்குது அந்த இடத்துல, ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் அது வந்து சரியாகும். வீட்டில் ரொம்ப மைல்டாக பெயின் இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னம்னா, நான் சொல்கிற இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட பெட்டர் ஆகும் பெயின் வந்து. ஸோ ஃபஸ்ட் வந்து ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், இல்லை வந்து கோல்டு ஐஸ் வச்சு ஒத்தரம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே எல்போக்காக ஒரு பேண்ட் ஒன்று விற்கும், டென்னிஸ் எல்போ பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்காக ஒரு பேண்ட் மாதிரி இருக்குது, அதை நான் இமேஜில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி பேண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை வாங்கி ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் அதை வந்து கையில் போட்டுட்டு வேலை செய்கிறது ரொம்பவே நல்லது. மேக்ஸிமம் டைமில் வந்து அந்த இடத்த ஸ்ட்ரெயின் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நிறைய ஆயில் அப்ளிகேஷன் கொடுக்கறது இன்னும் நல்லது. ப்ளஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் பெயின் பெட்டராக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து அடுத்ததாக அந்த மசில் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க எக்ஸசைஸ் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. எக்ஸசைஸ் வந்து ஒரு இடத்த வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் உதவி பண்ணுமே ஒழிய, அந்த இடத்துல பெயின் இருக்கும் போது ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச்சும் பண்ணக்கூடாது. ஒரு டாக்டரோட அட்வைஸில் பண்ணுறது தான் நல்லது. ப்ளஸ் பெயின் வந்து எனக்கு வீட்டில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து ரெஸ்ட் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஆரம்பிக்கலாம். என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கலான்னு நான் இப்போ சொல்கிறேன். ஜஸ்ட் உங்களோட கையை நீட்டி வச்சுட்டு இந்த கையை சப்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஃபிங்கர்ஸை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா கீழே வச்சுட்டு
இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 மேக்ஸிமம் வந்து இப்படி பண்ணும்போது பெயின் அதிகமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எக்ஸ்டென்சர் மசில். ஸோ வந்து இதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணும்போது பெயின் அதிகமாக இருக்கலாம். ஸோ ரொம்ப மைல்டாக ஜஸ்ட்டு வந்து ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப சிவியராக டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிவிட்டு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது. மைல்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டே பை டே எக்ஸசைஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஜஸ்ட்டு வந்து அப் அண்ட் டவுன் விரிஸ்ட் ஜாயிண்ட் வந்து அப் அண்ட் டவுன் கொடுக்கறதும் நல்லது. அதுக்கடுத்து தான் ப்ரோனேஷன் சுப்பினேஷன், அதாவது கையை இப்படி திருப்பி இப்படி திருப்புறது. இதுவுமே வந்து ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் தான். இந்த தசைகளை, இங்கேருந்து வரக்கூடிய தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை. சி யூ லேட்டர்.